பேட்டிங் போடுற ஆல்ரவுண்டர்ஸ் கிடைச்ச டீம் எப்பவுமே நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்கு. இம்ரான் கான், லான்ஸ் க்ளூஸ்னர், ஜேக் காலர்ஸ், ஆண்ட்ரூ ஃபிளின்டாப்னு முன்னாள் ஆல்ரவுண்டர்களும் இப்ப இருக்க ஆல்ரவுண்டர்களான டாரன் பிராவோ, பென் ஸ்டோக்ஸ் இவங்க எல்லாருமே டீமுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வீரர்களாவே இருந்தாங்க. இந்தியன் டீமுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் கிடைச்சிருக்காங்க. 80களில் பாத்தீங்கன்னா கபில் தேவ், மொஹிந்தர், அமர்நாத், ரோஜர் பின்னி, மதன்லால், 90ஸோட கடைசியில ராபின் சிங் இந்தியன் டீமுக்கு கிடைச்சாரு. அதுக்கப்புறமா சொல்லிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர்கள் கிடைக்கவே இல்லை. இந்தியன் டீம் நிறைய பரிசோதனை முயற்சிகள் செஞ்சு பார்த்தாங்க. இர்ஃபான் பதான், ஸ்டூவர்ட் பின்னி இவங்க கிட்ட இருந்தும் பலன் கிடைக்கல. அப்போதான் பாண்டியா இந்தியன் டீம்ல 2016ல அறிமுகமானாரு. அறிமுகமான சில போட்டிகள்லயே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு. யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் அவரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேட்டிங்ல அதிரடியா ஆடியும், பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் எடுக்கிறவராவும், ஃபீல்டிங்ல பாயுப்புலி மாதிரி பாஞ்சு பந்த பிடிக்கிறவரா இருந்து அசத்தினாரு. 1993 சூரத்ல பிறந்தாரு ஹார்திக் பாண்டியா. அவருக்கு குர்னால் பாண்டியா அப்படின்ற ஒரு அண்ணனும் இருக்காங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாட்டுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. பாண்டியாவோட அப்பா சின்ன லெவல்ல கார் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு வந்தாரு. பாண்டியா பிரதர்ஸ் நல்ல கிரிக்கெட் விளையாடணும்ன்றதுக்காக அவங்க அப்பா பாண்டியா 5 இருக்கும் போதே சூரத்ல இருந்து வடோராவுக்கு இடம் மாறிட்டாங்க. வடோரால முன்னாள் கீப்பர் கிரண்மூர் விக்கெட் அகாடமியில விளையாடுறதுக்கு பாண்டியா பிரதர்ஸ சேர்த்து விட்டாங்க. நல்லா விளையாடிட்டு வந்த பாண்டியா பிரதர்ஸ் ஒரு கட்டத்துல ஸ்கூல் போறத விட்டுட்டு ஃபுல் டைமா கிரிக்கெட்ல இறங்கிட்டாங்க. ஆரம்ப காலத்துல பாண்டியா நிறைய மேட்சஸ் தனியாலா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு சீசன்ல 800 ரன்கள்லாம் அடிச்சிருக்காரு. அவங்க டீம்ல ஸ்டார் பிளேயரே இவர் தான். அப்படி இருக்கும் போது கோச் கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு டீம்ல இருந்து வெளியில உட்கார மாதிரி ஆயிட்டாரு. அடுத்த சீசன்ல இவரை எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா அப்பா பிசினஸும் மோசமா போக ஆரம்பிக்க பாண்டியா வீட்டுல பயங்கரமான கஷ்டம் உருவாச்சு. ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாட முடியல, கிரிக்கெட்காக படிப்பையும் விட்டாச்சு, வீட்டுல வேற பண கஷ்டம், என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்த பாண்டியா எப்பவும் விளையாடுற கிரவுண்டுக்கு போனாரு. அங்க 17 ரவுண்டு ஓடினாரு. அழுதுகிட்டே நடந்ததெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாரு. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீமோட கேப்டனும் அசிஸ்டன்ட் கோச்சும் செலக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பாண்டியாவுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப செலக்டர் பாண்டியாட்ட சொன்னது, நாங்க உனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்போம், அந்த மேட்ச்ல நீ ஆடணும், ஆடாட்டி உனக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல அத ஏத்துக்கிட்ட பாண்டியா அடுத்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீம்ல தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. 2013 நடந்த சையத் அலி முஷ்டாக் டிராபில பரோடா கிரிக்கெட் கப்பா அடிச்சிருப்பாங்க. அதுல பாண்டியா தான் ஸ்டார் பெர்ஃபார்மர். பரோடா அணிக்கு தொடர்ந்து விளையாடிட்டு வந்தவரு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில 2015 விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பாண்டியாவோட கிரிக்கெட் வாழ்க்கையே மாத்தின இடம் தான் மும்பை இந்தியன்ஸ் டீம். பரோடாவில மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்த கிரிக்கெட்டரை இந்தியா முழுக்க ஐபிஎல் மேட்ச் மூலமா தெரிய வச்சது. 2015 ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் மோதினாங்க. அந்த போட்டியில பாண்டியா 8 21 ரன் அடிச்சது மட்டும் இல்லாம 3 முக்கியமான கேட்ச பிடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச வாங்கினாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதும் சச்சின் பாண்டியாவை கூப்பிட்டு சொன்னாரு, இன்னும் 18 இந்தியன் டீமுக்குள்ள ஆடுவேன்னு. அவர் சொல்லி கரெக்டா 6 அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. 2016 ஜனவரியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியில என்ட்ரிய கொடுத்தாரு பாண்டியா. அறிமுக போட்டியிலேயே 2 விக்கெட் எடுத்து அசத்தோ அசத்துன்னு அசத்தினாரு. முன்னாள் கேப்டன் தோனி அவர் மேல நம்பிக்கை வச்சு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு. அப்ப தோனி பாண்டியாவை பத்தி சொன்னது, இதுதாங்க, இவர் ஷைன் பண்ண ஆரம்பிச்சா இந்தியாவுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும், ஆல்ரவுண்டர் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு தோனி சொல்லியிருந்தாரு. பாண்டியாவும் தோனியோட நம்பிக்கைய பொய்யாக்கல, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ குடுக்க ஆரம்பிச்சாரு. 2016 ஆசியா கப்ல பங்களாதேஷ் கூட 18 31 ரன் அடிச்சவரு அடுத்த போட்டியில பாகிஸ்தான் கூட 3 விக்கெட்டும் வெறும் 8 ரன்களும் எடுத்திருப்பாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால அதே வருஷம் நடந்த 20 உலக கோப்பை அணியில பாண்டியாவுக்கு இடம் கிடைக்கல. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு செரிஷ் மொமெண்ட் இருக்கும்ல, தன்னோட வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி அப்படி ஒரு மொமெண்ட் பாண்டியாவுக்கு கிடைச்சது. பங்களாதேஷ் கூட வீசின கடைசி ஓவரப்ப 6 11 ரன் தேவைப்பட்டுச்சு. ரஹீம் அடுத்தடுத்து பவுண்டரி அடிக்க வெற்றிக்கு தேவை 2 ரன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. 3 பால் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. வெற்றி அடைஞ்ச மாதிரி கொண்டாடவும் ஆரம்பிச்சாரு ரஹீம். இந்தியர்களோட ஃபேஸ் எல்லாமே வாடி போச்சு. பங்களாதேஷர்களோட முகம் சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருந்துச்சு. அடுத்த 3 பால் நடக்க போற சம்பவத்தை தெரியாம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க.
பாண்டியா வீசின 4வது 5வது பந்துல ரஹீமும் முகமதுல்லா ரெண்டு பேருமே சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து விக்கெட்கள் விழுந்து கடைசி ஒரு பந்துல 2 ரன் இருக்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்கின மாதிரி தோனி பாண்டியாவுக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே பவுன்சர் வீச சொல்ல பாண்டியாவும் அதை கரெக்டா செஞ்சாரு. அதுக்கப்புறம் நடந்த மேஜிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மேஜிக் ரன் அவுட்டை பங்களாதேஷ் டீம்ல இருக்கிற எந்த பிளேயர்ஸுமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம தோத்து போவோம்னு. 2016 அக்டோபர் மாசம் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில அறிமுகமானாரு. 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட வாங்கினாரு. 2017 சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் கூட பைனல்ல தோத்துடுவோம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருவேளை ஜெயிச்சிடுவோமோ அப்படின்ற நம்பிக்கைய விதைச்சவர் தான் பாண்டியா. அவர் தொடர்ச்சியா அந்த சீரீஸ்ல அடிச்ச சிக்ஸஸ் மூலமா 43 பந்துகள்ல 76 ரன்கள் 4 பவுண்டரி 6 சிக்ஸ்னு ஆடிட்டு இருக்கும் போது ஜடேஜாவால தேவையில்லாம ரன் அவுட் ஆகி வெளியே போனாரு. 2017 ஸ்ரீலங்கா கூட நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில 8வது பேட்ஸ்மேனா களமிறங்கி 86 பந்துகள்ல செஞ்சுரி அடிச்சு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாரு. அதுவும் பாண்டியா புஷ்பகுமாரா ஓவர்ல 2 பவுண்டரி 3 சிக்ஸஸ்னு 26 ரன்கள் அடிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே ஓவர்ல அதிக ரன் அடிச்ச இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. இந்தியன் டீம் 2018ல சவுத் ஆப்பிரிக்காவில வச்சு முதல் டெஸ்ட் ஆடும் போது 92 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் போய் தத்தளிச்சிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல பாண்டியா டீம் பேராபத்துல இருந்து காப்பாத்தினாரு. சவுத் ஆப்பிரிக்காவோட அசுரத்தனமான பவுலிங் சமாளிச்சு 14 பவுண்டரிஸ் 1 சிக்ஸர்னு மொத்தம் 93 ரன்கள் அடிச்சு டீம் ஸ்கோரை 209 கொண்டு வந்தாரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீம் தோத்து போனாலும் பாண்டியாவோட ஆக சிறந்த இன்னிங்ஸ் இதுனா அது கண்டிப்பா பொய்யாகாது. 2018 இங்கிலாந்து கூட நடந்த போட்டியில முதல் 2 டெஸ்ட்ல இந்திய அணி தோத்து போனதுக்காக எல்லா பக்கம் இருந்தும் விமர்சனம் வந்துச்சு. மைக்கேல் ஹோல்டிங் பாண்டியாவை எல்லாரும் கபில் தேவ்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து அப்படி எந்த விதமான பங்களிப்பும் வரல, இவரை தூக்கிட்டு வேற பேட்ஸ்மேனை எடுத்தா என்ன அப்படின்ற கேள்வியை எழுப்பினாரு. அந்த விமர்சனத்துக்கு அடுத்த டெஸ்ட்லயே பதிலடியை கொடுத்தாரு பாண்டியா. தன்னோட 5வது விக்கெட் ஹால் மூலமா வெறும் 6 ஓவர்ல அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகள் எடுத்து இங்கிலாந்த 161 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி இந்தியன் டீம் வெற்றி பெற வச்சு தான் மேல வந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடிய திருப்பி கொடுத்தாருங்க. 2018 நிடாஸ் டிராபி டைம்ல பாண்டியாவுக்கு லோவர் பேக் இன்ஜுரி ஏற்பட்டு கிரவுண்ட்லயே படுத்துருவாரு. எந்திரிக்க முடியாம வலியில துடிச்சவரை ஸ்ட்ரக்சர்ல வச்சுதான் தூக்கிட்டு போவாங்க. பல மாசம் இன்ஜுரிக்கு அப்புறமா விளையாடுறதுக்காக மறுபடியும் 2019 ஆஸ்திரேலியா கிளம்பி வந்தாரு. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ தான் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையே காலி பண்ண இருந்துச்சு. காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில பெண்களை பத்தி தப்பா பேச அது பெரிய பிரச்சனையாகி இவரையும் கேல் ராகுலையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து நீக்கப்பட்டாங்க. நாங்க பேசினது பெரிய தப்புன்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் டீமுக்குள்ள வந்தாங்க. 2019 50 ஓவர் வேர்ல்ட் கப் டீம்ல இடம் பிடிச்சாரு பாண்டியா. ஆல்ரவுண்டரா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி கப் அடிச்சு கொடுப்பாருன்னு நம்பிட்டு இருக்கும் போது செமிஃபைனல் போட்டியில அதிர்ச்சிகரமா அவுட் ஆகி அணிய பேராபத்துக்கு கொண்டு போய் விட்டாரு. வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதுகு வலி இருக்குன்னு எந்த போட்டிகள்லயும் விளையாடல. லண்டன் போய் டாக்டர்களை கன்சல்ட் பண்ண பாண்டியாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சு வேரியஸ் ரிஹாபிலேஷன் ப்ராசஸ் முடிச்சு 8 மாசத்துக்கு அப்புறமா தான் இப்போ டீமுக்கு திரும்பி இருக்காரு. பாண்டியா பிரதர்ஸ் ஆன ஹர்திக் மற்றும் குர்னால் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி 2015 10 லட்சம் கொடுத்து ஏலத்துல எடுத்தாங்க. முதல் 3 சீசன்ல சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு பாண்டியா. மும்பை அணி இவர் மேல நம்பிக்கை வச்சு 2018 IPL ஏலத்துல எடுத்தப்போ 11 கோடி கொடுத்து இவரை ரீடெயின் பண்ணாங்க. அவ்வளவு பெரிய தொகைக்கு தன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ 2018 மற்றும் 2019 கொடுத்தாரு. 2018 சீசன்ல 260 ரன் அடிச்சது மட்டும் இல்லாம 18 விக்கெட்டையும் எடுத்து அசத்தினாரு. 2019 சீசன்ல ஒரு படி மேல போய் 402 ரன்கள் அடிச்சு 14 விக்கெட்டுகள் எடுத்து 4வது தடவையா கப்படிக்க இவங்க ரெண்டு பேருமே பெரிய காரணமா இருந்தாங்க. 2019 IPL போட்டிகள்ல பேட்டிங்ல வெறித்தனமா ஆடினார்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 191, அதுவும் KKR கூட நடந்த மேட்ச்ல 34 பந்துல 9 சிக்ஸஸ் அடிச்சு 91 ரன் அடிச்சிருப்பாரு. CSK டீம் கூட எல்லாம் ஹெலிகாப்டர் சிக்ஸ்ல பறக்க விட்டு ஆச்சரியப்படுத்தினாரு இந்த பலே பாண்டியா.
இன்ஜூரியில இருந்து மீண்டு வந்து இப்போ மும்பையில நடக்கிற டே பாட்டியல் டோர்னமெண்ட்ல விளையாடுற பாண்டியா 39 பந்துல 105 ரன்கள் அடிச்சது மட்டும் இல்லாம 5 விக்கெட் ஹால் எடுத்து தன்னோட கம்பேக்க ரொம்ப கிராண்டாவே பதிவு பண்ணிருக்காரு. நடக்க இருக்க T20 வேர்ல்ட் கப்க்கு நம்மளோட ட்ரம்ப் கார்டு இவர் தாங்க. இவர் ஆல்ரவுண்டர் வேலைய கரெக்டா பண்ணா கப்ப நம்ம சொல்லி அடிக்கலாம். கண்டிப்பா பாண்டியா இத சிறப்பா செய்வாருன்னு நம்புவோம்.